டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கான டெஸ்ட் பார்க்க போறோம் இந்த கொஸ்டின்ஸ் நான் எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்கேன்னா டென்த் நியூ தமிழ் புக்ல இருந்து எடுத்திருக்கேன் இந்த டெஸ்ட்டை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும் நினைச்சீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த டெஸ்ட்டை உங்களால் கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியும் சரி வாங்க கொஸ்டினுக்கு போகலாம் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது கேள்வி மதுரை சென்றார் இத்தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை தொகை எவ்வகை வேற்றுமை தொகைக்கு பொருந்தும் மதுரை சென்றார் இத்தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை தொகை எவ்வகை வேற்றுமை தொகைக்கு பொருந்தும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார் நான்காம் வேற்றுமை தொகை அதாவது மதுரை சென்றார் இதில் என்ன வேற்றுமை தொகை மறைஞ்சிருக்குன்னா நான்காம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறாங்க அப்போது நான்காம் வேற்றுமை தொகை எது கூ அப்படிங்கிறதான் நான்காம் வேற்றுமை உருவு மதுரை சென்றார் இங்கு சென்றார் அவர் மதுரைக்கு சென்றார் கூ அப்படின்ற நான்காம் வேற்றுமை உருப்பு மறைந்து வந்திருக்கு அப்போது மதுரை சென்றார் இத்தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை தொகை எவ்வகை வேற்றுமை தொகைக்கு பொருந்தும்னா நான்காம் வேற்றுமை தொகைக்கு பொருந்தும் நூற்றி எழுபத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக இங்கே பாருங்கள் நாலு கேள்வி கொடுத்துருக்காங்க இதுலேயும் மதுரை சென்றார் வீசு தென்றல் செங்காந்தல் மார்கழி திங்கள் இந்த பக்கம் நாலு ஆன்சர் வினைத்தொகை பண்புத்தொகை இருபயரொட்டு தொகை நான்காம் மேற்றுமை தொகை சரி இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம் மதுரை சென்றார் வந்து நான்காம் ஏற்றுமை தொகை மதுரை சென்றார் நான்காம் மேற்றுமை தொகை வீசு தென்றல் வினைத்தொகை வீசு தென்றல் வினைத்தொகை செங்காந்தல் வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை செங்காந்தல் பண்புத்தொகை மார்கழி திங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை மார்கழி திங்கள் இருபயரொட்டு பண்புத்தொகை இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதாசர் நாலு ஒன்று ரெண்டு மூணுதாதுக்கு ஆன்சர் மதுரை சென்றார் நான்காம் வேற்றுமை தொகை வீசுதென்றல் வினைத்தொகை செங்காந்தல் பண்புத்தொகை மார்கழி திங்கள் இருபயரொட்டு தொகை ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர் நூற்றி எழுபத்தி ஏழாவது கேள்வி இதில் வேற்றுமை வேற்றுமையுறுப்பு அல்லாதது எது இங்கே கீழே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வேற்றுமையுறுப்பு அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஐ ஓடு இது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு தான் கூ இன் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு தான் ஆகிய ஆன இந்த ஆப்ஷன் சீருக்கு பார்த்தீங்கன்னா இது வேற்றுமை உறுப்பு கிடையாது அது கண் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு தான் அப்போது இதில் வேற்றுமை உறுப்பு அல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சார் ஆகிய ஆன நூற்றி எழுவத்தி எட்டாவது கேள்வி சிறப்பு பெயர் பொதுப்பெயர் ஆகியன வரும் தொகை சொல் எது சிறப்பு பெயர் பொதுப்பெயர் ஆகியன வரும் தொகை சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான்சர் ஆப்ஷன் ஆன்சர் இருபெயரொட்டு பண்புத்தொகை அதாவது சிறப்பு பெயர் பொதுப்பெயர் ஆகியன வரும் தொகை சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இருபெயரொட்டு இருபயரொட்டு பண்புத்தொகை நூத்தி எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி மார்கழி திங்கள் சாறை பாம்பு ஆகிய சொற்களில் இடம்பெறும் பொது பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க மார்கழி திங்கள் சாறை பாம்பு ஆகிய சொற்களில் இடம்பெறும் பொது பெயர்கள் எவை கேட்டிருக்காங்க பொதுப்பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கும் இப்போ சாறை பாம்பு அப்படின்றது சாறை பாம்பு நாகப்பாம்பு இந்த பாம்பு அப்படின்ற பெயர் வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கு அந்த சாறை நாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் அப்போ இதில் மார்கழி திங்கள் தை திங்கள் சித்திரை திங்கள் இந்த மாதிரி வரும் அப்போ இதில் பொது பெயராக இருக்கிறது எதுனா இந்த திங்கள் அப்படிங்கிறது பொது பெயராக இருக்கு அந்த மார்கழி சித்திரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயரில் வரும் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் திங்கள் பாம்பு தான் இதுக்கு ஆன்சர் மார்கழி திங்கள் சாறை பாம்பு ஆகிய சொற்களில் இடம்பெறும் பொதுப்பெயர்கள் எவை அப்படின்னா திங்கள் பாம்பு நூற்றி எண்பதாவது கேள்வி செங்காந்தள் இப்பண்புத்தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க செங்காந்தள் இப்பண்புத்தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு என்னன்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ இதை பிரித்து பாருங்க செங்காந்தல் எப்படி பிரிப்பீங்க செம்மை கூட்டல் காந்தல் அப்படின்னு பிரிப்பீங்க அப்போ மை விகிதி பெற்று வந்தால் இது பண்புத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இப்பண்புத்தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு எதுன்னு கேட்டிருக்காங்க செங்காந்தலை பிரிச்சா செம்மை கூட்டல் காந்தல் என்ன காந்தல் செம்மையாகிய காந்தல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இப்பண்புத்தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஆகிய செம்மையாகிய காந்தல் அப்படின்னு செங்காந்தல் இப்பண்புத்தொகை சொல்லில் மறைந்து வரும் உருப்பு எதுன்னா ஆகிய நூற்றி எண்பத்தி ஓராவது கேள்வி எண்மொழி இப்பண்புத்தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு என்னன்னு கேட்டிருக்காங்க எண்மொழி இப்பண்புத்தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்ப இந்த இன்மொழியை வந்து பிரிச்சு பாருங்க இன்மொழியை இனிமை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கலாம் இதை இனிமை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கும் போது பாருங்க இனிமையான மொழி இனிமை கூட்டல் மொழி அது எந்த மாதிரியான மொழி இனிமையான மொழி இனிமை கூட்டல் மொழி இனிமையான மொழி அதான் இன்மொழி தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு ஆப்ஷன் ஏதா ஆன்சர் ஆன இன்மொழி இனிமை கூட்டல் மொழி என்ன மொழி இது இனிமையான மொழி அப்போ இன்மொழி தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு ஆன நூத்தி எண்பத்தி இரண்டாவது கேள்வி மதுரை சென்றாள் இவ்வேற்றுமை தொகை சொல்லில் இடம்பெறும் வேற்றுமை உருபு என்னன்னு கேட்டிருக்காங்க மதுரை சென்றால் இவ்வேற்றுமை தொகை சொல்லில் இடம் பெறும் வேற்றுமை உருபு என்னன்னு கேட்டிருக்காங்க அவள் எங்கு சென்றால் மதுரைக்கு சென்றாள் அவள் எங்கே போனான் மதுரைக்கு போனான் கு அப்படின்ற வேற்றுமை உருபு வந்து பார்த்தீங்கன்னா மறைந்து வருது அப்போது இதில் என்ன வேற்றுமை உருவம் மறைந்து வருதுன்னா கு அப்படின்ற வேற்றுமை உருபு மறைந்து வருது இதுக்கு ஆப்ஷன் ஏதான் சார் கு மதுரை சென்றாள் இவ்வேற்றுமை தொகை சொல்லில் இடம்பெறும் வேற்றுமை உருபு நூற்றி எண்பத்தி மூணாவது கேள்வி கரும்பு தின்றான் இத்தொடர் வேற்றுமை தொடர் கரும்பு தின்றான் தொடர் ஆப்ஷன் இரண்டாம் வேற்றுமை தொடர் எப்படின்னா கரும்பு தின்றான் அவன் என்னத்தின் கரும்பை தின்றான் அவன் கரும்பு தின்னான் ஐ அப்படின்ற இரண்டாம் ஏற்றுமை தொடர் வந்து பாத்தீங்கன்னா இங்க மறைந்து வருது அப்போ கரும்பு தின்றான் இத்தொடர் டேஸ் வேற்றுமை தொடர்னா இரண்டாம் வேற்றுமை தொடர் நூற்றி எண்பத்தி நாலாவது கேள்வி பொறுத்துக இங்கே நாலு கேள்வி கொடுத்துருக்காங்க வீசுதென்றல் செங்காந்தள் மலர்கை செய் இந்த பக்கம் ஆன்சர் பாருங்க உம்மைத்தொகை ஓமைத்தொகை பண்புத்தொகை வினைத்தொகை சரி இப்போ இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம் தென்றல் வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை தென்றல் வினைத்தொகை செங்காந்தல் வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை செங்காந்தல் பண்புத்தொகை மலர்க்கை ஓமைத்தொகை மலர்க்கை ஓமைத்தொகை தாய் செய்ய தொகை தாய் செய் தொகை இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் அதுக்கு ஆன்சர் தென்றல் வினைத்தொகை செங்காந்தல் பண்புத்தொகை மலர்கை ஓமைத்தொகை தாய்செய் தொகை ஆப்ஷன் ஏதாவது அதுக்கு ஆன்சர் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது கேள்வி புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் நான்கு பூதங்களை கண்டறி புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் நான்கு பூதங்களை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சார் அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் அப்படிங்கிறது புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் நான்கு பூதங்களை கண்டறி ஆப்ஷன் ஏ அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல்